தமிழ்நாடு எழுப்புதல் ஜெபசேனை நடத்தும் இந்த தீர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். உலகம் முழுவதும் இப்படிப்பட்டதான ஒரு காரிருள் சூழ்ந்து இருக்கிற நேரத்தில் எல்லா பக்கமும் ஆம்புலன்ஸ் சத்தமும் எல்லா பக்கமும் ஹாஸ்பிட்டலில் ஜனங்க கூக்குரலின் சத்தங்களும் தேவை அதிகமாக இருக்கிற இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்தை தங்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தம்முடைய முகத்தை நம்மேல் அவர் பிரகாசிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கிற உங்கள் மீது கர்த்தருடைய கரம் பிரசன்னம் தயவு கண்டிப்பாய் வரும். இந்த நாளிலே ஆராதனை பகுதியிலும் ஆலோசனையின் பகுதியிலும் கர்த்தருடைய வார்த்தையின் பகுதியிலும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு விடுதலையின் பகுதியிலும் கண்டிப்பாக நேர்த்தியான பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த ப்ரோக்ராமில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்திற்கு பின்பதாக பார்க்கும் பொழுதும் சரி அல்லது எப்பொழுது பார்த்தாலும் சரி, உங்களுடைய தெய்வீக பிரசனம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினால குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று உடைய வார்த்தை சொன்னது போல உங்களுடைய விடுதலையின் கரம் எங்கள் மேல் இப்பொழுது வருவதாக, அந்த தீர்வின் கரம் எங்கள் மேலே வருவதாக. இந்த நாள் நிகழ்ச்சியை ஆண்டவரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை ஒவ்வொரு போதகர்கள் இந்த நாளில் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இருப்பதாக. பார்த்து கொண்டிருக்க அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய சமாதானம் இப்பொழுது வருவதாக. உமக்கே துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையில் நம்மை கர்த்தருடைய ஆராதனை நடத்தும்படியாய் ஏலிம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் போதகர் மதுரையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாச குர்பான் சிங் அவர்கள் நமக்கு ஆராதனையிலே இப்பொழுது நம்மை நடத்துவார். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு விடுதலை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வரும்பொழுது சூழ்நிலைகள் மாறும். எதிரான சூழ்நிலைகள், பயத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசனத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல கரைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வ பிரசனம் வர வேண்டும் என்றால் தாவீது சொன்னது போல அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவரை துதிக்கிற இடத்திலே அவருடைய பிரசனத்தை நாம் உணர முடியும். அவருடைய பிரசனத்தை நாம் உணரும் பொழுது உற்சாகம் அடைகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெறுகும். இந்த நேரத்திலும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் போல நம்ம கூட இருக்கிற சில ஆட்கள் விலகி போகலாம், பர்வதங்கள் ஒருவேளை பெய்ந்து போகலாம், ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய கிருபை மிக பெரிதாக இருக்கிறது. தகுதியில்லாத நமக்கு அந்த கிருபை தந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த கிருபையை பெருக பண்ணுவார். நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத ஸ்நேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத ஸ்நேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்த வாழ்விலே செய்து பாடுவோம் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி ஓ இந்த ஜெயமானவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் உங்களை விட்டு விலகாத ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ ஆமென் ஆமென் யெகோவா நிசி இந்த ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி இந்த ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே எல்லாம் சேர்ந்து பாடுவோம் யெகோவா ராமா என்ன சுகமானவர் அவர் நமக்கு பரம வைத்தியரா இருக்கிறார் உங்கள் நோய்களை சுகமாக்குகிற பரிகாரி அவர் தான் நிச்சயமாகவே உங்களை காக்க வல்லவர் உங்களை வலிவி போகாமல் காக்க வல்லவராக இருக்கிறார் உணர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா யெகோவாரப்பா இந்த சுகமானவர் யெகோவாரூவா இந்த மெய்ப்பரானவர் யெகோவாரப்பா இந்த சுகமானவர் யெகோவாரூவா இந்த மெய்ப்பரானவர் வருவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே ரெண்டு கரங்கள வைத்து சொல்லுவோம் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே உணர்ந்து சொல்லுவோமா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே ரெண்டு கரங்கள வைத்து சொல்லுவோம் Oh
வாசம் நல்லேலுயா வாசம் நல்லேலுயா வாசம் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலுயா வாசம் Hosanna, hallelujah, Hosanna. Varanathai vendravare, ummai aaradhanai seigiyo. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ பாதாளம் செய்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ கிறிஸ்துவை மறுத்தோடு உயிரோடு எழுப்பின் அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து இயேசுவே நன்றி சொல்லுங்கள். இயேசுவே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. எங்களை பலப்படுத்துகிறவரே நன்றி. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு அவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். மிகவும் பெரியவராயிருக்கிறார். ரெண்டு கரம் வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எல்லாம் செய்து கத்தரை துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். சொல்லுவோம் துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் இரண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம். எங்கள் பிரச்சனையை காட்டிலும் நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. எங்கள் வேதனைகளை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்கலாம் அப்பா. ஓ சோத்ரா, எங்கள் சரீரத்தில் பல பாடுகள் இருக்கலாம்.
ஆனா நீர் பெரியவரா இருக்கிறே கரல வைத்து சொல்லுவோம் நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை ஹல்லேலூயா அவர் உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் அவர் உங்களை பலப்படுத்துகிறார் அவரை சுகமளிக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நல்ல ஒரு ஆராதனை பகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் நாம் கர்த்தருடைய சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம் இந்த நாளிலே கர்த்தருடைய சாட்சியை கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது ஆக இந்த காலை வேளையில் சாட்சியின் பகுதிக்கு நேராக நாம் செல்வோம் என் பேர் இமானுவேல் நான் துறைப்பாளத்தில் இருக்கேன் எனக்கு கொரோனா வந்து ரொம்ப அவதிப்பட்டேன் அந்த நேரத்தில் கடவுள் எனக்கு ரொம்ப அற்புதமான வழியில் நடத்தினாங்க எனக்கு 15 நாள் தனிமையில் இருந்தேன் அந்த தனிமையில் இருக்கும்போது கர்த்தரை தேடினேன் அவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு எனக்கு குடும்பத்தில் குழந்தை 6 வயசு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு கொரோனா இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே கொரோனா இல்லாமல் பாதுகாத்து வழிநடத்தினாங்க வழிநடத்துறது தேவனுக்கு கொரோனா போலீஸ் நல்ல ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு கேட்கும்படி கிருபை செய்தார் நாம் ஆலோசனையின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் அவர் சொல்கிறார் எனக்கு ஆலோசனை தந்த தேவனை நான் துதிப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனைகள் மிக முக்கியம் அந்த ஆலோசனை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நமக்கு வருவது ஒரு பெரிய பாக்கியம் நம்ம மத்தியிலே ஜெபராஜ் அவர்கள் ஆலோசனை பகுதியை அவர் நடத்துவார் இப்பொழுது கவுன்சிலிங் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாட்களுக்குரிய சில ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக இந்த டிஸ்கஷன் நேரம் நம்ம போவோமா நம்மத்தில் நம்முடைய பாஸ்டர் அவங்க அதுக்கு நம்ம சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன் பாஸ்டர் நமக்கு ஆவியானோரின் துணை கொண்டு நல்ல பதிலை நமக்கு கொடுக்க அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க நம்ம நேராக கொஸ்டின்ஸ்க்கு போகலாம் இந்த காலங்கள் நமக்கு ஒரு முக்கியமான காலங்களாக இருக்குது போன வருடத்துலேருந்து நமக்கு கொரோனா காலங்கள் லாக்டவுன் காலங்கள் நம்ம நிறையா சஃபர் ஆகிருக்கிறோம் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய சபைகளையும் நம்ம நிறையா கஷ்டங்களை பார்த்துருக்கிறோம் இந்த காலங்களை குறித்து உங்கள் கருத்து என்ன இந்த காலங்கள் இப்படிலாம் இருக்குது நடந்து கொண்டிருக்குது 2000 இப்போ 2021 வரைக்கும் இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது இன்னும் நிறையா பிரச்சனைகள் வரப்போகுது என்று சொல்கிறாங்க இந்த காலங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அன்றைய பரிசுத்த நாமம் போடுவதாக எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலங்களுக்கு தக்க சில காரியங்களை அலசி பார்க்க போகிறோம் ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார் ஆலோசனை கர்த்தராய் அவர் நமக்கு இருக்கிறார் முதலாவது இந்த காலத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நாம் வாழ்கிற காலம் சிருஷ்டிப்பின் காலம் அல்ல மனசாட்சியின் காலம் அல்ல நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல இருண்ட காலம் கிருபையின் காலம் இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தின் நிறைவுக்குள் இருக்கிறோம் கிருபையின் காலம் நிறைவடைகிறது கடைசி காலம் எனவே இந்த கடைசி காலங்களின் அடையாளங்கள் உலகத்திலே நடந்து ஆக வேண்டும் அதை ஆண்டவர் இயேசு சொன்னார் எனவே இந்த கடைசி காலங்களில் இப்பொழுது நாட்டில் நடக்கிற இந்த கொள்ளை நோய்கள் இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கிறோம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் என்பதை 2000 முன்பதாகவே வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த காலங்கள் இப்படிப்பட்ட காலங்கள் தான் கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது அந்த கொடிய காலங்கள் உடைய அடையாளங்கள் பூமியிலே நடக்கிறது இன்னும் இதற்கப்புறமும் இன்னும் இரகசிய வருகை அதற்கு பின்பு அந்திகிறிஸ்துடைய ஆளுகை தேவ கோபங்கள் கோப கலசங்கள் கொட்டப்படுகிற காலங்கள் இதெல்லாம் இருக்கிறது எனவே இந்த காலங்களை உணர்ந்து கடைசி மணி துளிகளிலே இருக்கிற அந்த உணர்வோடு நாம் எல்லாரும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நன்றி மிகவும் அற்புதமான வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட சில காரியங்களை நமக்கு போதகர் சொன்னாங்க ரெண்டாவதாக சுற்றிலும் வியாதி
மருந்துகள் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனால் ஆக்சிஜன் இல்லை, பிரச்சனையான நாட்கள், மரண நேரங்கள், மரணங்களை நம்ம பார்க்கிறோம், சந்திக்கிறோம். சில பயங்கள், ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ என்கிற சில அச்சங்கள் வருவது இயற்கையாக இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இதை நாம் எப்படி ஜெயிப்பது? நம்மை சுற்றிலும் உள்ள செய்திகள், நிகழ்வுகள் நம்மை அச்சுறுத்துகிறதா இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வியாதி உள்ளவர்கள், மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து தட்டுப்பாடுகள், டாக்டர்ஸுடைய பற்றாக்குறைவு, ஆட்களை கவனிப்பதற்கு போதுமான அளவு நபர்கள் இல்லாத சூழ்நிலைமை, இதெல்லாம் பார்க்குறோம். சில மரண செய்திகளை பார்க்குறோம், நியூஸ் செய்தித்தாள்கள், செய்தி சேனல்கள்லாம் இதை பார்க்கும்போது இதன் மத்தியில் அநேகருக்குள்ள ஒரு பயம், திகைப்பு. நமக்கே சிலர் ஃபோன் பண்ணி உறவினர்களுடைய மரணங்களை குறித்த செய்திகளை சொன்னதை எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் ஒரு தேவ பிள்ளை நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பயப்படாது இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பயமானது வேதனை உள்ளது, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் அந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைமைகள் எதிராக இருந்தாலும், முதலாவது நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். சப்போஸ் யாராவது வியாதியாக இருந்தால் கூட குணமாக்குகிறவராக இருக்கிறார். இந்த நிகழ்வுகளில் தினசரி கொரோனாவிலிருந்து சுகம் பெற்றவருடைய சாட்சிகளை நாம் வெளியிடுகிறோம். எனவே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் உடன் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசி, ஒரு தேவப்பிள்ளை நாம் கான்ஃபிடென்ட்டோடு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், அதை குறித்த பாடல்கள், இது நமக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் இருக்கும். எதிர்மறையாகவே நம்முடைய மனதை நினைத்து நினைத்து, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, பக்கத்தில் இப்படி ஆயிடுச்சு, நமக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை நாம் வளர்த்து விடக்கூடாது. திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு காலையில் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, அடுத்த தெரு, இப்படி தொடர்ந்து 3 மரணங்கள், அப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதே போல் சில சம்பவங்கள் நடக்கும்போதும் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். சுற்றி உள்ள சூழ்நிலைமைகள் நம்மை கலங்கப்படுத்தக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற தேவன் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். எனவே தேவனோடு உள்ள அந்த உறவை இந்த நாட்களிலே வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, சுற்றியுள்ள தகவல்கள் நமக்கு வரும், அது நமக்கு தெரிய வேண்டும். ஆனாலும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மை காத்து கொண்டு கவனத்தோடு காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த ஆலோசனை மூலமாக நாம் நம்மை தேவனுக்குள் தைரியப்படுத்தி கொள்ள கத்த கிருபை தருவாராக. அடுத்ததாக இந்த அநேக சொல்கிறார், கொரோனாவை தேவன் அனுப்பினார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சில தேவன் அனுப்பவில்லை, இது சாத்தான் அனுப்பினான், இல்லை நம் மனுஷங்க இதை அனுப்பினார்கள் என்று அநேகருக்குள்ளே சில டிஸ்கஷன் ஓடிக்கொண்டு இருக்குது. இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த கொரோனா எப்படி வந்தது? ஒன்று தேவனால் வந்ததா, இல்லைன்னா மனுஷன் உண்டாக்கி அனுப்புனதா, இல்லைன்னா சாத்தான் அனுப்புனானா? இப்படி சிலருக்குள்ள நேரம் வீட்டில் இப்போ சும்மா இருக்கிறனால இப்படிலாம் யோசனைகள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சில நேரங்களில் தேவன் சில வாதைகளை அனுமதித்தார் என்று நாம் பார்க்குறோம். யோபு வீட்டிலே சில காரியங்கள், சோதனைகளை கர்த்தர் அனுமதித்தார். கடைசி நாட்களில் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ எப்படியோ இந்த காலங்கள், நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும், நடக்க வேண்டியது என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த கொள்ளை நோய்கள் வரும், ஆண்டுடைய வருகைக்குரிய அடையாளங்களாக இது வந்திருக்கிறது. இது மனுஷனால் வந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்கு பின்னால் பிசாசு தூண்டிவிட்டு வந்தாலும் சரி, தேவனுடைய அனுமதி இல்லாமல் இது வராது. எனவே தேவன் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் சோதனைகளுக்கு ஆண்டவர் பூச்சக்கரம் எங்கும் சோதிக்கும் நாட்கள் என்று வைத்திருக்கிறார். ஏன் இப்படி சில நேரங்களில் தேவன் அனுமதிக்க வேண்டியிருக்கிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய குமாரனை பூமியில் அனுப்பி மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் தம்முடைய குமாரனாக இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக பலியாக இருக்கிறார். ஆனால் அநேகர் அவரை விசுவாசிக்கலை.
இப்போ அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக உலக ரட்சகரை அநேகர் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வராதனால தேவன் இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை மீண்டும் தம் பக்கம் சேர்த்து கொள்ளப் போகிறார். அதற்கு முன்பதாக ஒரு விசை நான் பூமியை நான் அசைப்பேன் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் தேவன் அனுமதித்தான் வருகிறது. அது பிசாசு கொண்டு வந்திருக்கலாம், பிசாசு மனிதர்கள் ஏவி கொண்டு வந்திருக்கலாம், அதல்ல. இந்த கடைசி கால அடையாளமாக இது வந்திருக்கிறதுனால நாம் இதை உணர்ந்து எச்சரிப்படைந்து விழிப்படைந்து நாம் தேவனுக்குள்ளே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற சிந்தை நமக்குள் காணப்பட வேண்டும். இப்போ எந்த ஆராய்ச்சி பண்ணி எப்படி வந்தது என்பதனாலே நமக்கு ஒரு தீர்வு வரப்போறதில்லை. ஆனால் தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நடக்கும் என்று, அதுதான் நடக்கிறது என்ற உணர்வோடு நாம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு தைரியம், நமக்குள்ள ஒரு தெளிவு, குழப்பம் இருக்காது, தைரியத்தோடு இருக்க முடியும். நன்றி. அடுத்ததாக நம்ம இதில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, கொரோனாவினாலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர்னா உலகத்தார்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் நிறைய மரணங்கள் நடந்திருக்கு. நம்ம நிறையா இந்த நாட்டில் நியூஸ் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இதில் நம்ம நிறைய வேதனைப்பட்டிருக்கிறோம். இதற்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். இந்த தெய்வ பிள்ளைகளை ஊழியக்காரர்களை ஏன் கத்தறதுன்னு காப்பாற்றவில்லை அப்படின்னு அநேகருக்குள்ளே ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதே, இந்த மரணங்கள்லாம் நடந்திருக்குதே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவ பிள்ளைகள் மரித்திருக்கிறாங்க, ஊழியக்காரங்க மரித்திருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கிறதா. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஒரு தீமை வர்றதுக்கு முன்னே தேவன் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்கிறார். ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியிலே தேவனுடைய ஒரு நோக்கம் திட்டத்தை வைத்திருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை இயேசு தான் கையில் வச்சிருக்கிறார். எனவே மரணத்தின் காரியங்களை குறித்த முழு பொறுப்பும் அவருக்குரியது. இப்போ நம்ம கையில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை வைத்திருக்கிறார். நம்ம இப்போ சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு ஆளை பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம சொல்லுகிற அந்த நற்செய்தியை ஒரு ஆள் விசுவாசிக்கும் போது அவங்க நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வர முடியும். அந்த திறவுகளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இயேசுவை நம்ம அறிவிக்கும் போது அவங்க யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. மனிதனுடைய நாட்கள் அது புல்லுக்கு சமமாக இருக்கிறது, பூவுக்கு ஒப்பாக இருக்கிறது, அழிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். எனவே இந்த காரியங்களை குறித்த கேள்வி நமக்கு ஏனென்று கேட்க உரிமை இல்லை. ஒரு தோட்டத்தில் நிறைய மலர்கள் இருக்கிறது, அதில் எந்த மலரே வேண்டுமென்றாலும் அந்த எஜமான் வந்து பறிக்க அவருக்கு உரிமை இருக்குது. எனவே அந்த மரணத்துக்குரிய அதிகாரம் தேவனுடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பரிசுத்தவான்களுடைய மரணம் உடைய பார்வைக்கு அருமையானது. என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, ஒரு நாள் நம்ம எல்லாம் மத்திய வானத்தில் சந்திக்கும் போது அவர்களை நாம் பார்ப்போம். அதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, மரிக்கிறவங்களை பற்றி இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளும் மரித்து போனாலுமே அவங்களாம் நித்தியத்தில் தேவனோடு இருப்பாங்க. இதில் அதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்தோத்திரம் ஒன்று, இந்த பூமியில் நமக்கு கொடுத்த அந்த தேவ ராஜ்யத்தின் பணிகள் இருக்கிறது, அதை செய்து விட்டோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த பூமியில் ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, இன்னும் ஜீவனத்தை நம்ம ஆயுசுனால் கூட்டி கொடுத்தா அவருக்கு பிரயோஜனமாக நம்ம இருக்கணும், அவருடைய திட்டத்தை செய்யணும், சுய சித்தத்திலே வாழ்ந்துடக்கூடாது, எனக்கு விருப்பமானது என்று வாழாமல் என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்திற்கு நான் வாழ வேண்டும். இப்போ சிமியோனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இரட்சணியத்தை காணும் முன் நீ மறிக்க மாட்டாய். அப்போ இயேசுவை அன்னைக்கு பார்த்து அவர் ஸ்தோத்திரம் அவர் வாழ்த்தி பிரதிஷ்டை பண்ணுகிறார். அது வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதே போல் நம்மை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, அந்த திட்டம் நிறைவேற நாம் ஒப்பு கொடுத்தால் அது நிமித்தம் ஒரு விசேஷித்த கிருபை. இப்போ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஒரு கிருபை கிடைத்தது. அந்த நாட்களில் அவனை குறித்து ஒரு தேவன் திட்டம் வச்சிருந்தார். எனவே அந்த திட்டத்திற்கு அவன் ஒத்துழைத்தான். நீங்களும் நானும் தேவ திட்டத்துக்கு ஒத்துழைக்கும் போது நம்மை குறித்து இருக்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சில மரணங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பார்வையில் அது அருமையானது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே நாம் நம்மை தேவ சித்தத்திற்கு நான் தேவை என்ற உணர்வோடு ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை குறித்த யோசனையிலே நாம் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறவர்களை குறித்து நமக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்கணும். ஏனென்றால் அந்த ஆத்மா நித்தியத்தை இழக்கிறது. மரிக்கிறதுங்கிறதே பெருசாக தெரியுதே, அதை விட முக்கியமானது ஒருவன் அந்த பாதாளத்துக்கு சென்று விடுகிறான்,
இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தான் நாம் ஆதங்கப்பட்டு முதலாவது நாம் ஜபம் செய்யும்போது அந்த ஆத்மா இரட்சிப்படையும். இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அவரோடு கள்ளர்களும் மரித்தார்கள். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு கள்ளன் மட்டும் என்னை நினைத்தருளும் சொன்னபோது இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அப்போ அங்கே எல்லோரும் மூணு பேரும் மரித்தாலும் இயேசு மூணாவது நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த கள்ளன், ஒரு மனம் திரும்பின கள்ளன், அவன் பரதேசிக்கு போயிட்டான். எனவே இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நம்ம சிந்திக்கக்கூடாது. உலக வாழ்க்கைக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அழிவில்லாத வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. அதை குறித்த சிந்தை இருந்து அதற்காக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரு நித்திய நம்பிக்கை உள்ளதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையிலும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நல்ல ஒரு ஆலோசனை தான். ஏனென்றால் நம்ம அநேகருக்குள் இந்த டவுட் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தர் இதை நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். நன்றி. இவ்வளோ நேரமும் நல்ல ஆலோசனை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக உங்களுடைய சில டவுட்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் இதே போல் நல்ல கவுன்சிலிங் டைமில் நல்ல டிஸ்கஷன் கேள்வி பதில் நேரங்கள் இருக்கிறது, நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நல்ல ஆலோசனையை நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் ஜபிக்கிற நேரத்திற்கு வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்கிறார், சங்கீதம் 20:1 ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜபத்தை கேட்பாராக. ஆபத்து நேரத்திலே மிக முக்கியமான காரியம், கேள்விகள் 1000 நமக்கு வரும். ஆனால் இந்த ஆபத்து நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். இந்த காலை வேளையில் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாய் பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் அவர்கள் நமக்கு ஜெப பகுதியை நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம் தேசத்துக்காக. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்படி ஜெபிக்கும் பொழுது மாம்சமான யாவரும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனமும் அவரிடத்தில் வருகிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் விமோச்சனம், அவர்தான் தீர்வு. நாம் ஜெபிக்கும் பொழுது அவரிடத்திலே தான் நமக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, வியாதியிலிருந்து சுகம் உண்டு. இந்த வேளையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையும் மாற்றத்தையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து தேசத்துக்காய் நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இக்கட்டில் அவர்தான் நமக்கு உதவி. எல்லாரும் சேர்ந்து பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் இதுவரையிலும் கேட்டு பல நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். இதுவரையிலும் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை ஜெபத்தின் மூலம் நாங்கள் தீர்வை பெற்றிருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் தேசத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே இருக்கிற சூழ்நிலைகளை நீ அறிந்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தேசத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பட்டணத்தை, எங்கள் ஜனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை நீரல்லவா உண்டாக்கினீர், இவர்களை நீரல்லவா சிருஷ்டித்தீர். இவர்களுக்கு விமோச்சனம் உம்மிடத்திலிருந்து தான் உண்டு. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு உம்மிடத்திலிருந்து தான் ஆண்டவர் விடுதலை உண்டு, சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ காயப்பட்ட கரத்தை, யார் யார் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் கஷ்டப்படுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு மேலையும் காயப்பட்ட கரத்தை வைப்பீராக. இப்பொழுதே, இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதே ஒரு விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்கள் உறவினர்கள் ஒரு வேளை கஷ்டப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதியோடு இருக்கிறார், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் கரம், காயப்பட்ட கரம் இப்பொழுது ஒவ்வொரு மேலையும் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 223,000 பேருக்கு மேல் இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 35,000 பேருக்கு மேல் ஒரே நாளில் இந்த கொரோனா தொற்று உறுதியாகிறது. கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேலே உலகம் முழுவதிலும் இந்த தொற்றினால் பாதிக்கப்படுகிறார்கள். இயேசுவினுடைய கரம் ஒவ்வொரு மேலும் வைக்கப்பட்டு, ஆண்டவரே இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக, வியாதிக்காக, சாபத்துக்காக அதை நிவர்த்தியாக்கும்படி
கல்வாரி சிலுவையில் இரத்த சிந்தினீரே, அந்த இரத்தத்தை நீர் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். அந்த பலியை கத்த நினைத்தருளுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அந்த எல்லா ஆண்டவரே நோய்களெல்லாம் சுகமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன் என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது, எங்கள் இருதயம் உண்மையை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக. இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த கரும்புஞ்சு என்று சொல்லப்படுகிற ஒரு நோய், தொற்று நோய் இன்றைக்கு அநேக ஜனங்களை வாட்டி வதைத்து அவருடைய முகங்கள் அவருடைய கரங்கள் எல்லாம் வெறும் கருப்பு கலரில் மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜோமோன் ஆண்டவரே, இந்த கரும்புஞ்சு என்று அந்த வியாதி, இந்த தொற்று நோய் இயேசுவின் நாமத்தில் ஆரம்பத்திலேயே அதனுடைய எல்லா தன்மைகளெல்லாம் குறைந்து, அந்த வீரிய தன்மைகள் குறைந்து இப்பொழுது ஒரு விடுதலை கத்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகம் ஒவ்வொரு மேலும் வருவதாக, வருவதாக. எந்த வியாதிகளும் ஆண்டவரே என்னும் பிள்ளைகளை தொடாதபடி, தேசத்தின் ஜனங்களை தொடாதபடி, தேசத்தினர் காக்கும்படி ஜெபிக்கிறோம். திறப்பில் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னால் அல்லவா, இன்றைக்கு நாங்கள் பல பேருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, அந்த வாதை என்கிற அந்த திறப்பு இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டு போவதாக. கொள்ளை நோய் என்கிற திறப்பு இயேசுவின் நாமத்தில் அடைக்க போவதாக. ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி ஒவ்வொருவரின் சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வந்து இந்த யாஸ் என்கிற புயல் இப்பொழுது பயங்கர வலுவெற்று அதி தீவிர புயலாக மாறி கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலே அது வீசக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குஜராத்திலேயும், சாரி, ஒரிசா பட்டணத்திலேயும், மேற்கு வங்காளத்திலேயும், இந்த 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 மாநிலங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, கர்த்தருடைய கரம் அங்கே நீட்டப்படும்படியாய். ஏற்கனவே அந்த குஜராத்திலேயும் அந்த பாம்பே பகுதியிலேயும் பலவிதமான இந்த புற காற்றினாலே சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை போல வராதபடி கர்த்தர் அந்த மாநிலத்தை காக்க வேண்டும். ஒடிசா மாநிலத்தை கர்த்தர் காக்க வேண்டும். மேற்கு வங்காளம் பகுதியை கர்த்தர் காக்க வேண்டும். ஆண்டவரே, தயவு செய்து நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த புயலுடைய வலுவு இழந்து போய் குறைந்த காற்றழுத்தாக மாறத்தக்கதாக. ஏண்டவரே, அது ஒன்றுமில்லாமல் பகத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்தோம். முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நகராட்சியில் ஊழியம் செய்கிறவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, காய்கறி விற்பனையிலே செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். எந்தெந்த முன்கள பணியாளர்கள் ஆண்டவரே, காவல் துணையினரை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கரம் வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு காலத்தில் எந்த விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அசம்பாவ விதங்களோ, எந்த விதமான வருத்தங்களோ, தற்கொலைகளோ ஒன்று வராதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஊரடங்கு காலத்தை சரியாக கடைபிடித்து இந்த நோயின் கிருமிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக செய்யப்படும் வேண்டுதலை நான் கேட்டருளினேன் என்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு மாபெரும் கிரியைகளை நீர் செய்து கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வீராக. இன்று யார் யார் அந்த ஜெபத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாளோ ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். இயேசுவினுடைய சுகமாக்குகிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவதாக. ஊழியர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், புதிய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. நோய் எதிர்ப்பு சக்தி ஒவ்வொருடைய சரீரத்திலும் பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பலத்த காரியங்களை செய்யப்படி ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சீக்கிரத்தில் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நமக்கு பதிலை அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நேரம். வேதத்தில் பாக்கியவான்கள் என்று அநேக வார்த்தைகள் உண்டு. ஆனால் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம் உண்டு. யாருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று லூக்கா 11 எழுதியிருக்கிறது. ஆக இந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தரும்படியாய் பாஸ்டர் டேனியல் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையினை கொடுப்பார்கள். அதை கேட்கும்படியாய் நம் இருதயத்தை நாம் செவி கொடுப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம் ரெண்டு நாளாகும் 7:13-14. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு நமக்கு மிக அருமையானவர்களை கூட நாம் இழந்திருக்கலாம். தேசத்தின் அவல நிலையை நாம் பார்க்கிறோம். இதுவரை இல்லாத ஒரு அழிவு இந்தியாவிலே வந்திருக்கிறது. நாம் வாசித்த இந்த வசனம் சாலமோன் என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் இரவிலே தரிசனமாகி அவனோடு சொன்ன வார்த்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்களுடைய பாவத்தினால் அவர்களுடைய மீறுதல்களினால் அவர்களுடைய பின்மாற்ற வாழ்க்கையினால் நான் அவர்களை கொள்ளை நோயை கொண்டு தண்டிக்கும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களானால் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கே நான் சமாதானத்தை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை யாருக்காக எழுதப்பட்டது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகத்தான் எழுதப்பட்டது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எல்லாரும் பிலீவர்ஸ் தான். இப்பொழுது இருக்கிற இந்த கொரோனாவுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் 5 காரியங்களை செய்ய வேண்டும். நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் பெரியவர் வல்லவர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சாலமோன் ராஜாவுடைய ஆலயத்தை அவர் எப்படி நிரப்பினார் தம்முடைய வல்லமையினால் சற்று நினைத்து பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் கூடி ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது எவ்வளோ மகிமையாக இருந்தது. இப்பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. ஆலயங்களிலே ஆராதனை இல்லை, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியம். இப்படி ஒரு கொள்ளை நோயை நாம் இதுவரை எதிர்பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் தேசத்தை தாக்கும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். முதலாவது காரியம், தே மஸ்ட் ஐடென்டிஃபை வித் த சின்ஸ் ஆஃப் தேம் அண்ட் த நேஷன். அவர்கள் தங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் பொல்லாத வழிகளை கண்டுபிடித்து அதிலிருந்து அதை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். தே மஸ் ஐடென்டிஃபை. சங்கீதம் 139:23-24 நாம் வாசிக்கிறோம், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகிறார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்தில் இருக்கிற பொல்லாத வழிகள் தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னவென்று முதலாவது கண்டுபிடிப்போம். இது குதூகலமும் கொண்டாட்டமும் இருக்கிற நாள் அல்ல, இது ஆண்டவரண்டை நாம் திரும்புகிற நாள். நம்முடைய பாவங்கள் என்னவென்று நாம் அறிக்கை செய்ய வேண்டிய நாள், அதை கண்டுபிடிக்க வேண்டிய நாள். நினிவே மக்கள் அவர்களுடைய பொல்லாத காரியங்களை அவர்கள் அறிந்திருந்தனர். யோனா 3:8 நாம் வாசிக்கிறோம், அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் கைகளில் உள்ள கொடுமை அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்து, ரட்சிக்கப்பட்டவன் என்ற பெயரை வைத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி தூரமாக இருக்கிற உங்களுக்காகத்தான் பேசுகிறேன். நீங்கள் முதலாவது அதை கண்டுபிடியுங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்து அவரண்டை திரும்பி வாருங்கள். அவரண்டை திரும்பி வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், என்னாமல் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹம்பிள் யுவர் செல்ஃப். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்த வேண்டும். யோனா எழுதின புஸ்தகத்திலே யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அனுப்புகிறார். நினிவை அனுப்பி இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போம் என்று எல்லாருக்கும் சொல்லு என்றார். 40 நாள் தான், அதற்குள்ளே இந்த தேசத்தை தேவன் அழிக்கப் போகிறார்.
இந்த செய்தியை சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். 5 வசனத்திலே அப்பொழுது நினிவேயில் உள்ள 3 யோனா 3:5 வாசிக்கிறேன். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினது. ஏன் ஜனங்கள் இப்படி ரெட்டுடுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஏன் உபவாசிக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு போனது. ஒரு ராஜா பாருங்கள், அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த ராஜ உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இதுதான் தாழ்மை. ராஜா தன்னுடைய நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தினான். எப்படியாவது தன்னுடைய தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், நினிவே காப்பாற்றப்பட வேண்டும், இது கவிழ்க்கப்பட்டுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே பாருங்கள், தன்னை தாழ்த்துகிறான். எஸ்தர் பாருங்கள், தன்னை தாழ்த்துகிறார். தன் ஜீவனையே தியாகம் பண்ணுகிறார். என் ஜனத்துக்காக, என் நாட்டு மக்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவள் சாகவில்லை. அவள் நிமித்தமாய் தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் பாருங்கள், ராஜா முதல் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார். மிருக ஜீவன்கள் கூட தாழ்த்தினார்கள். இங்கே வாசிக்கிறோம் 7 வசனத்தில், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். மிருகங்கள் கூட ரெட்டுடுத்தினது. மிருகங்களும் தண்ணீர் குடிக்கவில்லை, ஆகாரம் புசிக்கவில்லை. ராஜா முதல் தேசத்தில் இருக்கிற எல்லார் சிறியோர் வரை, பெரியோர் முதல் சிறியோர் வரை மிருகங்களும் தங்களை தாழ்த்தினார்கள். யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் இந்த உலகத்தில் எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க தெரியுமா? வட இந்தியாவில் ஒரு செய்தி வாசித்தேன். ஒரு 80 வயது தாத்தாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. அதான் கடைசி பெட், ஆக்சிஜனோடு இருக்கிற பெட். அப்பொழுது ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணையும் கொண்டு வருகிறார்கள். அந்த 85 வயது தாத்தா, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னுடைய இந்த பெட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாராம். சொல்லிட்டு சொன்னாராம், எனக்கு 85 வயசு ஆயிட்டு, நான் எல்லாவற்றையும் அனுபவிச்சிட்டேன். இந்த பெண் வீட்டுக்கு போய் மறித்து விட்டாள் என்றால் இவருடைய பிள்ளையுடைய கதி என்ன ஆகுது, குடும்பத்தோட கதி என்ன ஆகுது? இந்த வாலிப பெண் பிழைத்து போகட்டும் என்று சொல்லி தன்னுக்கு கொடுக்க வேண்டிய பெட்டை அவர் கொடுத்துட்டார். அவர் அப்படி சொன்னதை எழுதி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் வீட்டுக்கு சென்று 3 நாள் கழித்து அவர் மறித்து போனார். என்னை கேட்குற அருமையான தேவஜனமே, இந்த தேசத்தை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை போனாலும் சரி, இந்த பெண் பிழைத்து போகட்டும் என்று மனிதம் இன்றைக்கும் பிழைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களுக்குள் மனிதம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, தியாகம் இருக்கிறது. ஏன் உங்களுக்குள் இல்லை? ஹம்பிள் யுவர் செல்ஃப், தாழ்த்துங்கள். தேவ சமூகத்தில் இந்த நாட்கள் நாம் உபவாசித்து தேவனை நோக்கி கதற வேண்டிய நாட்கள், உபவாசத்தோடும் தாழ்மையோடும் ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி ஜபிக்க வேண்டிய நாட்கள், நம்முடைய ஜபத்தை அதிகப்படுத்த வேண்டிய நாட்கள். அருமையானவர்களை, நினிவே நகர மக்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். எப்பொழுதும் எனக்கு எனக்கு என்று சுயநலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ராஜா தனக்கு இனிமையான எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டான். ஒரு ராஜாவாக இருந்தால் எப்படியெல்லாம் அனுபவிப்பான்? அவன் எல்லாவற்றையும் விழுந்து தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து மக்களோடு மக்களாய் அவனும் உபவாசித்து ரெட்டுடித்து சாம்பலிலே உட்கார்ந்தான். நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்னெப்பொழுதும் எடுத்திராத உபவாசத்தை எடுத்துருங்கள். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். 2 நாளாகவும் 7:14 தேவன் நம்முடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை கண்டிப்பாய் கொடுப்பார் என்று யாவரும் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம். குடும்பம் குடும்பமாய் வீட்டிலிருந்து உபவாசித்து ஜெபியுங்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர்கள் வீட்டிலே தங்களை தாழ்த்தினார்கள். நினிவே பட்டணத்தில் தேவனை நோக்கி அவர்கள் கதறினார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. யாரோ ஒருவருக்குத்தானே என்று நாம் இருக்க வேண்டாம்.
அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான், அவர்களும் நம்முடைய சகோதரிகள் தான். மருத்துவர்கள், இன்னும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப் நர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் எத்தனை பேர் இந்த களப்பணியில் இருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் தங்களை தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். அவர் எல்லாருக்காகவும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கொரோனா தொற்றிலிருந்து எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், ஆம்புலன்ஸில் இருக்கிறவர்கள், அதை சம்பந்தப்படுத்தி இருக்கிற எல்லா சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். அருமையானவர்களை எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்? நம்மை தாழ்த்தி, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர் எனக்கு கிருபை தாரும் என்று, எங்கள் தேசத்துக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மனாசேயை முட்செடியிலே பிடித்து அவனை எருசலேமிலிருந்து வெங்கல விலங்கிட்டு பாபிலோனுக்கு சிறை கைதியாய் கொண்டு போனார்கள். மனாசே தன் தேவனை விட்டு பிரிந்திருந்தான், இப்பொழுது தேவனை நோக்கி கதறுகிறான், மனங்கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அவன் தன்னை மிகவும் தாழ்த்தினபடியினால் அவன் ஜபம் பண்ணும் போதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார், அவனை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்தார். சங்கீதம் 80 நாம் இப்படி பார்க்கிறோம், ஒரு திராட்சை செடி, திராட்சை கொடியை பற்றி ஓமையாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லுகிறார். 8:9 நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் எல்லா கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அவ்வளவு உயரமாய் அது வளர்ந்தது, அதனுடைய இடப்பக்கம் வலப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கமெல்லாம் வளர்ந்தது, ஆனால் அவைகளை நீர் ஒரு நாள் தகர்த்து போட்டீர், அதன் அடைப்புகளை தகர்த்து போட்டீர், அதன் வழி நடக்கிற யாவரும் பறிக்கும்படியாக அடைப்புகளை தகர்த்து போட்டீர், காட்டு பன்றிகளும் வெளியின் மிருகங்களும் அதை மேய்ந்து போட்டது, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் என்று பாடுகிறார் ஆசாப். இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து காணான் என்றும் செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வைத்த பொழுது அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள், உயரமானார்கள், இந்த உலகத்தின் எல்லா மலைகளுக்கும் மேலாக அவர்களுடைய ராஜ்யம் பரவிற்று, வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே என்று பரவிற்று. அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், மீறுதலின் நிமித்தம் காட்டு பன்றிகள், இந்த பிசாசின் கிரியைகள் அவர்களை மேய்ந்து போட்டது. இப்பொழுது அதை விசாரியும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்த வேண்டும், பொல்லாத வழிகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 80:3-6-19 வாசிக்கிறோம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எங்களை திருப்பி கொண்டு வாரும், எல்லா தேசத்தின் நிலையும் மாற்றி எங்களை சகஜ நிலைக்கு கொண்டு வாரும். தேசத்தின் நிலை எப்படி இருந்தது தெரியுமா? கண்ணீரே அவர்களுக்கு போஜனமாக இருந்தது, கண்ணீரே அவர்களுக்கு அப்பமாக இருந்தது. டிவியை திறந்து நியூஸ் பார்க்க முடியல, பேப்பரை பார்க்க முடியல, எங்கே பார்த்தாலும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறது. என கருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தேசத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை தாழ்த்துங்கள். உங்களிலே பாவம் இருக்கும் என்றால் அதை கண்டுபிடியுங்கள். 3, கன்ஃபெஸ் அண்ட் ரிப்பென்ட், அறிக்கையிடுங்கள், மனந்திரும்புங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள், உங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். திரும்ப யோனா புஸ்தகத்துக்கு வருவோம். யோனா புஸ்தகத்தில் 3:8 மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் என்று ராஜா சட்டம் இயற்றுகிறான். முழு தேசமே அறிக்கையிடுங்கள் என்று சொல்லுகிறான். அவரவர் தம் தம் பொல்லாத வழியை, தம் கையில் இருக்கிற கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். வேத புஸ்தகத்திலே தாவீது சொல்லுகிறார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளியும் என்று சொல்லுகிறார். நம்முடைய கை சுத்தமாக இருக்கு, நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கு, நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கு. அறிக்கையிடுங்கள், மனம் திரும்புங்கள். குடி பெருகிட்டிருக்குது, பொல்லாப்பு பெருகிட்டிருக்குது, கடவுளை குறித்த பயம் உலகத்தில் இல்லை. ஏன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தரை குறித்த பயம் இல்லை. இந்த தேசம் ஏன் இப்படி இருக்கிறது?
இதனுடைய கணக்கை ஆண்டவர் நம்முடைய கையில் அல்லவா கேட்பார். இவள் எல்லாரும் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாக ராஜா சட்டம் இயற்றுகிறான். 9 பாருங்கள், அவர்கள் எப்படி சொல்கிறார் தெரியுமா? யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஆண்டவர் எல்லாரையும் இப்போ அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை அனுமதிச்சிருப்பார். இஸ்ரவேலை சிறுமைப்படுத்தி அவன் இருதயத்தில் என்ன, அவன் இருதயத்திலே அவன் யார் என்று நினைக்கிறான் என்று அறியும்படிக்கு சிறுமைப்படுத்தினாராம். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கு நம்மை சோதிக்கும் நேரமாக இருக்கலாம், சிக்ஷிக்கும் நேரமாக இருக்கலாம். அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்தார். 10 சொல்லுகிறார், தாம் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். நம் மனம் திரும்பும்போது, கன்ஃபெஸ் பண்ணும்போது தேசமே காப்பாற்றப்படும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த கொரோனாவிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தேவன் நம்முடைய தேசத்துக்கு தருவார். அருமையானவர்களே, இந்த கொரோனாவிலேருந்து ஒரு ரிலீஃப் நமக்கு, தடுப்பூசி அவசியம்தான், மருத்துவம் அவசியம்தான். இவை எல்லாவற்றை காட்டிலும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனை நோக்கி இப்படி முகத்தை தேடும் பொழுது நிச்சயமாய் அவர் பெரிய விடுதலையை தேசத்துக்கு தருவார். நம்முடைய ஆண்டவரை தேடுவோம், இன்னும் தேடுவோம். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை தாழ்த்தி விசுவாசத்தோடு தேவனுடைய முகத்தை தேடுங்கள். நிச்சயமாய் அவர் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். அவருடைய வார்த்தை கேட்டது போல கொஞ்ச நேரம் இந்த காலை வேளையில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வை வைத்திருக்கிறார், விடுதலையை வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் உங்களுடைய விடுதலைக்காய் ஜெபிக்க போகிற நேரம். நம்மத்திலே பாஸ்டர் ஆண்டனி அவர்கள் நம்மை விடுதலையின் ஜெபத்திலே நடத்துவார்கள். யாவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த விடுதலை ஜபத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகின்றார். இந்த தீர்வு நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள நம்புகிறோம். என பலதரப்பட்ட சாட்சிகள் நாங்கள் கேள்விப்படும் போது கர்த்தரை துதிக்கின்றோம். இந்த நாளில் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இயேசுவின் வல்லமை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அங்கே நேரடியாக வந்து உங்களை தொட்டு குணமாக்கப் போகிறது. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவிலிருந்து உங்களை விடுதலை பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த நாளில் சாத்தான் என்று சொல்லப்படுகிற அவனுடைய கிரியைகள் பலரை வியாதியில் உட்படுத்துகிறான், மரணத்துக்குள்ளே நடத்துகிறான். ஏன்? அவன் பிசாசினால் அவங்கள வேதனைப்படுத்தி அவங்க சந்தோஷத்தை எடுக்கிறான், சமாதானத்தை எடுத்து போடுறான், ஒரு நிம்மதியில் குழந்தைகள் சிறு வயதில் வியாதியில் கஷ்டப்படுறாங்க. இப்படி பலதரப்பட்ட காரியங்களை சாத்தான் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் எங்கள் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்த பிறகு தன் சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து என் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, என் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாளில் உங்களை சந்தோஷப்படுத்த விடாதபடி போராடுகிற அந்த ஆவிகள் இந்த நாளில் உங்களை விட்டு புறப்பட போகிறது. ஏதோ உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த வேதனையின் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் அந்த பலவீனத்தின் ஆவி, அதை தான் துரத்த போகிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு பல டூல்ஸ் வச்சிருக்கிறான். எப்படி அவன் அந்த டூலை வச்சுட்டு மக்களை வேதனைப்படுத்தி அழுத்தி அவன் தன்னுடைய காரியத்தை செய்கிறான்,
அதனால் வேதத்தில் பல டூல்ஸ் பிசாசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேணுடைய அம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கன்னிகள் என்று சொல்வது, அவன் அக்னி ஸ்தம்பத்தை எரிகிறான் என்று சொல்வது என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு நான் ஜெபிக்கிற அந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய கயிறுகள் அறுக்கப்படும்படி. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அந்த தேவாலயத்தில் ஒரு சகோதரி 18 வருஷமாக பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு ஆவினால் அவள் நிமிர முடியாமல் செயலற்று போய் கொண்டிருந்தாள். யாராலையும் அவளை விடுதலை பண்ண முடியல, ஏன்? மருத்துவர்களாலையும் முடியலை. ஆனால் நல்ல கவனிங்க, இயேசு அங்கே போன உடனே அந்த மகளை விடுதலை பண்ணிவிட்டு அதை குறித்து அவரை கேள்வி கேட்டவங்கிட்ட பேசுகிறாரு. சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆப்ரகாமின் குமாரத்தி, அப்படின்னா அவன் ஒரு கயிறை வைத்து கேட்டுறான். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு கயிற்றுனால செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் கட்டிட்டு வெளியே போயிடுவான், அதாவது மாசத்துக்கு 1 தடவை இல்லை 15 நாள் 1 தடவை வந்து அந்த கயிற்றில் அவன் கிரியைகளை அழுத்தும் போது அந்த உறுப்பு பலவீனப்படுது, இதனால சரீரம் வேதனைப்படுகிறது. இதுல இருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு அவன் உங்களுடைய உறுப்புகளை கட்டி வைத்திருக்கலாம். அந்த மகளை கட்டி வைத்ததை இயேசு விடுதலை பண்ண அந்த உறுப்பு செயல்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு உங்கள் உறுப்பு செயல்படாதபடி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிற தருணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அந்த பலவீனப்படுத்துகிற அந்த கயிற்று முதலாவது அறுக்கப் போகிறோம். முதல் கயிறு அறுக்கப்படணும், அதுக்கு அடுத்தது தான் உங்கள் பலவீனத்தின். எல்லாம் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இப்பொழுது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவில கட்டப்பட்டு இருக்கிற மக்களுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிற வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்க சோத்திரம் சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்கள் மேல சாத்தானுடைய கயிறுகள் அறுக்கப்படட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே நான் குணமாகணும் என்று விரும்புகிறேன், நான் விடுவிக்கப்படணும் என்று விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க. நான் வாயை திறந்து நீங்க சொல்லும் பொழுது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்பொழுது சொல்லுங்க, இயேசுவே என் மேல சாத்தானுடைய கயிறுகள் இருக்கிறது, அது அறுக்கப்படுவதாக. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. சோதரிக்கிறோம். ஒருவேளை நீங்க ஜெபிக்க முடியாம இருப்பீங்க, ஒருவேளை பரிசுத்தமா இருக்க முடியாம இருப்பீங்க, ஒருவேளை வல்லமையா ஊழிய செய்ய முடியாம இருப்பீங்க, ஒருவேளை நீங்க எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அது சரியா செய்ய முடியாம உங்கள் சிந்தைகளை கட்டியிருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு அந்த கயிறு அறுக்கப்படட்டும், உங்க பரிசுத்தத்தை உடைக்கிற அந்த கயிறு அறுக்கப்படட்டும். எல்லாம் கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்துல உங்க மத்தியில இறங்கி வருவதாக கட்டளை கொடுக்கிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா விதமான கயிறுகள் எரிக்கப்படட்டும், ஒரு அக்கினி எரிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அந்த கயிறுகளை எரிக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த கயிறுகள் அறுக்கப்படட்டும் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா கயிறுகளை இயேசுவின் நாமத்தினாலே சிந்தைகளை, உறுப்புகளை, நரம்புகளை, எலும்புகளை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் நாமத்தில் அறுக்கிற ராஜா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்ட ராஜா. நாம் மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா. ஆமென், ஆமென். ஆனால் வேதம் சொல்லுது மத்தேயுவில், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த நாளில் மருத்துவர்களாலையும் இது குணமாக்க முடியாது, மருத்துவத்தினால இது செய்ய முடியாது. மருத்துவம் நல்லது தான், மருத்துவம் முக்கியம்தான், அதில் நான் எந்த இதுவும் சொல்லலை. ஆனால் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அது என்ன நடக்குன்னா மருத்துவர்களால் குணமாக்க முடியாது. அதனால தான் இருதயம் செயலற்று போகிறது, உங்களுடைய சுவாசம் செயலற்று போகிறது, உங்களுடைய காதுகள்
உறுப்புகள் செயலற்று போகிறது, நரம்புகள், எலும்புகள், அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க போறார். கண்களை மூடி, ஆண்டவரே என் செயலற்று போயிருக்கிற என்னுடைய உறுப்புகள் செயல்படட்டும் பா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால இப்பொழுதே செயலற்று போய் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். தேவனுடைய வல்லமை உங்கள் காதுகளுக்குள்ள கடந்து வருகிறது. காதுகளுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. காது வலிகள், காதிலிருந்து வடிகிற சீல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். தலைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகட்டும். தலையில எவ்வளோ ஆஸ்பத்திரி பார்த்து குணமாக்க முடியாததை கர்த்தர் சொன்னிரே, மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும். இப்பொழுதே மறு துவத்தால கைவிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் தழும்புள்ள கரத்தினால இப்பொழுதே அதை பலவீனப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஆவி அந்த இடத்தை விட்டு புறப்படுன்னு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால புறப்படட்டு ராஜா. அந்த காதுகள், கண்கள், நான் கத்த மூளைகளில் தேவ வல்லம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவ பிரசனங்க மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது வல்லமை தொடுவதாக இயேசு நாமத்தில் தொடட்டு ராஜா. த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உங்களை விருதியத்தை பழுதடை வைக்கிற அந்த ஆவி வெளியே புறப்படுவதாக. சுவாசத்தின் ஆஸ்மா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே புறப்படும். ஆஸ்மா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியே புறப்படும் சொல்லுகிறேன். கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள் செயலற்று போய்கொண்டிருக்கிற கிட்னி, யூட்ரஸ், லிவர் எல்லாம் இயேசுவின் தழும்புள்ள கரத்தினால சுகமாகட்டும். அதை பலவீனப்படுத்துகிற ஆவி வெளியே புறப்படு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் புறப்படுவாயாக. பலவீனத்தின் ஆவி விலகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்திகள், எதிர்ப்பு சக்தியை சரீரத்தில் உண்டாக்காதபடி போராடுகிற அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இப்பொழுது அந்த சரீரத்தை விட்டு விலகட்டு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். அந்த ஆவி புறப்படுவதாக ராஜா. நான் எதிர்த்து நிற்கிறேன். எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். சோதரிக்கிற ராஜா, இப்பொழுது தேவ வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விபத்து உங்கள் சரீரத்தில் பழுதடைந்து அது செயல்படாமல் இருக்கிறது, எலும்புகள், நரம்புகள். இப்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல தேவ வல்லமை வைக்கிறார். உங்களை முடக்கி போட்டிருக்கிற முடக்கத்தின் வல்லமைகளை கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் படுக்கையில் இருக்கிறவங்களை எழுந்தருளும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். படுக்கையில் இருந்து அவங்க எழுந்தருளுவீராங்க. இப்பொழுது எழுப்பும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா முடக்கத்தின் ஆவியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவி விலகி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படட்டும். தேவ வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது ராஜா. இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா. கடைசியாக உங்களை ஜெபிக்க விடாதபடி, ஒரு பத்து நாள் நல்லா ஜெபிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஜபம் போயிருது. சரியான ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, முழங்கால் ஜபம் இல்லை. அது மட்டும் இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறீங்க. வாலிப சகோதர சகோதரி பரிசுத்தமாக வாழ்கிறீங்க. செல்ஃபோன் எல்லாம் நான் பார்க்க கூட இருக்கேன். ஆனாலும் உங்களை ஏதோ ஒரு ஆவி உங்களை கீழே வில தள்ளிட்டு இருக்கு தெரியுமா? அதுதான் அந்த பலவீனத்தின் ஆவி. இன்றைக்கு அந்த பலவீனத்தின் ஆவிக்காக நான் கடிந்து கொள்ள போகிறேன். இனி நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வீங்க. இனி ஜப லைஃப்பில் நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீங்க. ஒரு வேளை இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போய் வாழ்க்கையே பிடிக்கலை, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த பலவீனத்தின் ஆவியை துரத்த போகிறார். ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் விழுறேன்ட்டு கவலைப்படுறீங்களா? கலங்காதீங்க. அந்த பலவீனத்தின் ஆவி உங்கள் சரீரத்திலிருந்து விலக போகுது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தின் அக்கினி இறங்கி வரட்ட ராஜா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வரவீராக. இப்பொழுதே எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். பலவீனத்தின் ஆவிகள் கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஜெபிக்க விடாதபடி ஆண்டவரே, கர்த்தருடைய நெருங்க விடாதபடி, பரிசுத்த
சத்தமாக வாழ விடாதபடி, ஆண்டவரே தேவனுக்காக சபைக்கு ஊழியம் செய்ய விடாதபடி ஒரு குற்ற உணர்வு குண்டு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய வல்லமை, ஆகாயத்தின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அது எல்லாம் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, இயேசுவின் வல்லம் உள்ள நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். எல்லா பலவீனத்தின் ஆவி, ஜெபிக்க விடாத ஆவி வெளியே புறப்பட்டு கட்டளை கொடுக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ விடாதபடி கெடுக்கிற எல்லா ஆவியும் இயேசுவின் நாமத்தில் வெளியே புறப்படுவாயாக. எல்லா சர்ப்பத்தின் வல்லமையின் மேல ஒரு அக்கினியை போடுகிற ராஜா, எரிக்கிற இந்த ஃபயர் தி ஹோலி கோஸ்ட், ஓ இயேசுவின் வல்லமை அவர்களை எரிக்கிற தேவ அக்கினியை போடுகிற ராஜா, எரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்நிய பாஷையில் ஜெபிங்க. ஓ ராகாதா சந்தாராபா, தேவ வல்லமை, தேவ கிருபை, ஒரு அபிஷேகத்தின் கரம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அக்கினியை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். Power the Holy Spirit. தேவ வல்லமையில உங்களை ஒப்பு கொடுக்கிறம்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லல, நன்றி அப்பா. இயேசுக்கே மகிமை, மகிமை, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமேன், ஆமேன். இந்த நாளில கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை அறுத்திருக்கிறார். உங்கள் கட்டுகளில் உட்கார்ந்துருந்த நீ பலவீனத்தின் ஆவி உங்களை தொடாது. நீங்கள் தினமும் பைபிள் படிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க, அனலாக இருங்க. நீங்கள் அனலாக இருந்தால் அந்த கயிறு உங்களை ஒரு நாளும் கட்ட முடியாது. உங்களுக்கு அனல் குறையிற அன்னைக்கு நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிங்க. ஆமாம், அதுதான் முக்கியம். அதனால் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. கர்த்தர் உங்கள் கையில் வேதாகமம் கொடுத்துருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு நல்ல போதகர்களை கொடுத்துருக்கிறார். அவங்களோடு நீங்கள் நல்ல ஒரு அன்பின் ஐக்கியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒன்றை மாத்திரம் மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்மை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு போராட்டம் உண்டு, ஆனால் போராட்டத்தை போராடுவதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு நமக்கு ஒளிபரப்பாகும். ஆக நாளை காலை 11 மணிக்கு உங்களை பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காருண்யம் உங்களை மூடி மறைப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.